இந்த பியூட்டிஃபுல் மொமெண்ட்ல எஸ்பிபி சாரோட கமலும் நானும் சீசன் நைன்ல அவர் முன்னாடி அவரோட பாடலை பாடணும் அப்படிங்கிறது ஜலால் அண்ட் ஈஸ்வரி அவர்களோட ஆசை. அந்த ஆசை இங்கே நிறைவேற போகுது. அண்ட் சாரோட பிரசன்ஸ்ல பாடணும் அப்படிங்கிறது ஆசை. ஸோ இரண்டு பேரும் பாட இருக்காங்க. ஒரே நாள் உனை நான் நிலாவில் பார்த்தது உலாவும் உன் இளமைதான் ஊஞ்சலாடு காதலெனும் கங்கைக்குள் நான் மிதக்க மங்கைக்குள் காதலெனும் கங்கைக்குள் நான் மிதக்க us for all the mistakes we have committed, sir. Thank you so much. Thank you so much.
thank you for your standing ovation. Thank you. நான் எஸ்பிபி உங்க பக்கத்துல நிக்கிறதுக்கு ரொம்ப பெருமை பண்றேன். ரொம்ப சந்தோஷம். வா சகோதரி, இப்படியே வாங்க. நான் தான் சார் பெருமைப்படணும் உங்களுக்கு. ஒரு நிமிஷம் நீங்க பேசவே கூடாது. நிகழ்ச்சிக்கு இதுக்கப்புறம் முற்றுப்புள்ளி வச்சா நல்லா இருக்கும் இல்லையா? ஏன் பாடணும் நாங்கள் எல்லாம் திரும்பி? நாங்கள் இன்னி இயர் மானிட்டர் இதெல்லாம் வச்சுக்கிட்டு ரொம்ப சௌகரியமாக தப்புகள் பண்ணுறோம். ஒன்றுமே இல்லாமல் எவ்வளோ அழகாக இம்ப்ரவைசேஷன் எல்லாம் பண்ணி எவ்வளோ அழகாக பாடிருக்காரு. இதுக்கு காரணம் நான் சொல்கிறேன், இதுக்கு காரணம் எல்லோருமே பார்வை இல்லாதவங்கள பார்த்து பார்த்து ரொம்ப ஐயோ பாவன்றோம். அது தேவையே இல்லை. நமக்கு ஸ்ருதி புராணத்தில் சொல்லியிருக்காங்க, சர்வேந்திரியானாம் நயனம் பிரதானமன். உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா அந்த அந்த அங்கங்களிலும் நயனம் பிரதானம்தான். நயனம் இல்லாததுனால உடம்பு ஒன்றும் கெட்டு போகாது. இவங்க எவ்வளோ லக்கி பீப்புள் சார், ஐ டெல் யூ, ப்ளீஸ் லிசன் டு மீ. தே நீட் நாட் ஹாவ் டு லுக் அட் தேர் வாட்ஸ்அப் மெசேஜஸ். தே நீட் நாட் ஹாவ் டு கோ இன் டு ஆல் தோஸ் சென்ஸ்லெஸ், வெரி சென்ஸ்லெஸ் சோஷியல் மீடியா. எது நல்ல விஷயம் ஒன்று பேசினாலும் ஆ ரொம்ப பிடுங்கிட்டீங்களா நீங்கோ, நாங்களுக்கு தெரியாதா, அந்த மாதிரி ஆன்சர் கொடுக்க டைம் இருக்கிறவங்க நிறைய இருக்கிற இந்த நாட்டில். ஒரு நல்லது வந்தால் கூட அதுக்கு வந்து ஒன்றுமே ரெஸ்பான்ஸ் பண்ண தேவையில்லை. நீங்கள் சும்மா இருந்தால் கூட போதும், யாராவது ஒரு நல்ல விஷயம் சொன்னால் இவன் தான் பெரிய புல்த்தியா, எங்களுக்கு தெரியாதா, இப்படி கீழே. அதுலேயும் தி லாங்குவேஜ் தே யூஸ் இஸ் அப்சர்ட். தே ஷுட் திங்க் ட்வைஸ் வை தே ஹாவ் பீன் பார்ன் ஆஸ் ஹியூமன் பீயிங்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இது எல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு கன்றாவி உங்களுக்கு கிடையாது சார். அந்த கண் இருந்து என்ன பிரயோஜனம்? இவ்வளோ அழகாக அவங்க பாடுறதுக்கு முக்கியமான காரணம் தி ஃபோக்கஸ். தி ஃபோக்கஸ் கண் இருந்தால் மட்டுமே ஃபோக்கஸ் இல்லை, மனசு லக்னம் பண்ணாதான் ஸ்ருதியில் சேரும். வேறு எதுவுமே டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடாது. ஒரு பாட்டுன்னு அந்த பாட்டில் தான் மனசு வச்சுருக்காங்க அவங்க. தெர் இஸ் நோ டிஸ்ட்ராக்ஷன். இப்போ தம்பி கார்த்திக் வரும்போது சொன்ன ஒரு பாட்டு ஆனதுக்கப்புறம் யார் வந்தாலும் பெரியவங்க அவங்க அன்பாக ரிக்வஸ்ட் பண்ணி சார் இங்கேயே இருங்க, பாட்டு ஆனதுக்கப்புறம் உள்ளே போகிறான் கூட்டுன்னு போங்கோ அன்னு சொன்னதுக்கு காரணம் என்னென்னா, ஒரு ஸ்மால் டிஸ்ட்ராக்ஷன் டு எ சிங்கர் மேக்ஸ் எ பிக் டிஃப்ரென்ஸ். அவங்க வந்து நம்ம உங்களெல்லாம் நான் பார்க்குறோம் நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா, பாடும்போது கிடையவே கிடையாது, அது அவுட் ஃபோக்கஸில் தான் இருக்கும். காரணம் பயம். அந்த பயம் இருந்தால்தான் நல்லா நடக்கும். பட் ஒரு சின்ன ஒரு மூமெண்ட் வந்தால் கூட நமக்கு ஒரு மாதிரியாக போயிடும். அதனால தான் தவிர நாங்கள் எல்லாம் பெரிய பண்டிட் அப்படின்னு சொல்கிறதுக்காக இல்லை. இவங்களுக்கு இந்த டிஸ்டர்பன்ஸே கிடையாது. ஆர்கெஸ்ட்ரா என்ன வாசிக்கிறாங்களோ காதில் கேட்டுட்டு அவ்வளோ அழகாக, நானும் இமேஜின் பண்ணாத இம்ப்ரவைசேஷன்ஸ் எல்லாம் அவ்வளோ அழகாக பண்ணி பாடிருக்காங்களே. அடுத்தது மைக் எடுத்து பாட்டு பாடுறதுக்கு முன்னால் ஆயிரம் தடவை யோசனை பண்ண வேண்டியதாக இருக்குது பிரதர். அவ்வளோ அழகாக பாடுறீங்க. அண்ட் யூ ஹாவ் எ பியூட்டிஃபுல் வாய்ஸ். அண்ட் திஸ் லேடி, மை குட்னஸ், யூ ஆர் கிரேட். ஐ டெல் யூ, யூ ஆர் கிரேட், யூ ஆர் கிரேட். உங்களுக்காக இந்த தொண்டு செய்கிற இந்த அசோசியேஷன் கிரேட். இன்றைக்கி இங்கே உட்கார்ந்து உங்களை கேட்குறவங்க எல்லாம் கூட ரொம்ப கொடுத்து வச்சவங்க. இந்த மேடையில் இருக்கிற நாங்களும் எல்லோரும் கூட ரொம்ப கொடுத்து வச்சவங்க. காட் பிளஸ் யூ ஆல். ஹி ஹஸ் பிளஸ்ட் யூ பை நாட் கிவிங் ஹிஸ் ஐஸ். ஹி ஹஸ் பிளஸ்ட் யூ. ஹி ஹஸ் கிவன் யூ எ தேர்ட் ஐ வித் விச் யூ ஆர் சீயிங் எ பியூட்டிஃபுல் வேர்ல்டு. எ பியூட்டிஃபுல் வேர்ல்டு. உங்கள் உலகம் வந்து ரொம்ப அழகானது. அங்கே நோய் நொடி ஒன்றுமே கிடையாது. ரொம்ப அழகாக இருக்கீங்க. முடிஞ்ச டிவி கூட கேட்காதீங்க நீங்கள், பெட்டர். நியூஸ் கேட்காதீங்க, பெட்டர். எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இந்த மாதிரி ஃபிசிக்கலி பிளஸ்டு பீப்புள். அவங்க ஃபோன் பண்ணி ஏதாவது ஒரு நிகழ்ச்சி டிவியில் வந்ததுன்னா அவங்க ஃபோன் பண்ணி என்ன சொல்லுவாங்க தெரியுமா? சார், ராத்திரி உங்கள் நிகழ்ச்சி பார்த்தேன், ரொம்ப அருமையாக இருந்தது. என்னது அது? என்ன சொன்னேன்? ராத்திரி உங்கள் நிகழ்ச்சி பார்த்தேன் சார் டிவியில். அவருக்கு பார்வை இல்லை. But he doesn't care. He says that I have seen you. Our TV inge irukku. Our and the voice and adhula varra sattam kettu manasula vandu oru beautiful picture potrukkar. Adu podada yen and the beautiful picture namba vandu paalakkanam? Romba alaga irukum avanga ulagam, romba alaga irukum avanga manappaangu. God is very very great. Po kadavulude bomma eppadi irukku namakku eppadi theriyum? Jesus avo Allah avo இல்லைன்னா அல்லாக்கு ரூபமே இல்லைன்றாங்க. நம்ம விஷ்ணுமூர்த்தி நிறைய பேர் இருக்காங்க இல்லையா. ஒரு கலைஞர் வரைஞ்சதோ ஒரு சிற்பி செதுக்கியதோ பார்த்து நம்ம ரொம்ப ஆனந்தமாக ஓ இப்படி இருப்பாங்கன்னு நினைக்கிறோம். ஒவ்வொருத்தர் ஒரே மாதிரி போடுறது இல்லை, நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். ஆனால் ஒருவேளை நம்ம மறைந்ததுக்கப்புறம் ஒருவேளை சொர்க்கமும் நரகமும் இருந்து அங்கே போனோம்னு வச்சுக்கோங்க, அங்கே கடவுள் பார்த்து ஐயோ நாங்கள் நினச்சது வேறே,
நாங்கள் அந்த கேலண்டர்லாம் அவர் ரொம்ப அழகாக போட்டிருந்தாங்க, நீங்கள் ரொம்ப சர்வசாதாரணமாக இருக்கீங்களே அப்படின்னு கேட்க வேண்டிய சூழ்நிலை கூட வரும். அது இவங்களுக்கு வரவே வராது. அவங்க மனசில் எப்போவுமே எல்லாமே நல்லா தான் இருக்கும். தேர் ஃபோக்கஸ் இஸ் ஆல்வேஸ் ஆன் சம்திங் குட். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். நாம் பாடிய ஒரு பாடல் வந்து அவ்வளவு அழகாக, ரொம்ப ரொம்ப அழகாக அதுலேயும் இம்ப்ரவைஸ் பண்ணி, இப்போ நீங்கள் பண்ணினதெல்லாம் அடுத்த கச்சேரியில் நான் பண்ண போகிறேன் வித் யுவர் பர்மிஷன், வித் யுவர் பர்மிஷன். அண்ட் தி ஒன்லி ராயல்டி ஐ பே டு யூ இஸ் மை லவ். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ சார். காட் பிளஸ் யூ. வி ஆர் வெரி ப்ரவுட் டு ஹாவ் யூ ஹியர்.